செம்மை கல்விக்கென செம்மை கல்வி எனும் புதிய யூடியூப் சேனல் தொடங்கப்படுகிறது. செம்மை கல்வியில் வழங்கப்படும் பாடங்கள் குறித்து ஆசான் வழங்கும் அறிமுகம். நம்மவர் யாவரும் பெறுவீர் செம்மை கல்வி. அனைவருக்கும் வணக்கம். அம்மையப்பர் அருளால் செம்மை கொள்கைகள் சமூகத்தில் ஆழம் பெற்றுக் கொண்டுள்ளன. அம்மையப்பர் அருளால் மூலத்தின் பண்புகளையும் அப்பண்புகள் எவ்வாறு வெளிப்பாடுகளாகின்றன என்பதையும் நாம் உணர்ந்து நூல்கள் இயற்றுகின்றோம், கற்பிக்கின்றோம். இக்கருத்துக்களை நம் கூட்டத்தாருக்கு கொண்டு செல்வதற்காக பல்வேறு வகைகளில் வினையாற்ற வேண்டியுள்ளது. இது ஊழிக்காலம் எனும் கருத்தினை நாம் கடந்த பல ஆண்டுகளாகவே உரைத்து வருகிறோம். ஊழிக்காலத்தில் இறை உணர்தலும் இறை இயலின் மீதான ஆழமான புரிதலும் எழுவது இயல்பு. அவ்வாறான இறை இயலே ஊழியில் காத்தல் ஆகும். நாம் உணர்ந்து முன்வைக்கும் இறை இயல் சடங்குகள் நம்பிக்கைகள் அற்றது. அம்மையப்பரை எந்த சடங்கும் ஈர்ப்பதில்லை, எவர் நம்பிக்கையிலும் அம்மையப்பர் சிக்குவதில்லை. சிவசக்தி என்பது உண்மை. எது உண்மையோ அதன் மீதான நம்பிக்கைகளும் ஐயங்களும் பொருளற்றவை. நம்பிக்கைகளின் வழியாக இறையை பற்றலாம், ஐயங்களின் வழியாக இறையை புரிந்து கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை இருப்பதனாலேயே இறையின் உறவினை உணர இயலாது. இறையை உணர்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஒப்படைப்புதான் அடிப்படை. செம்மை வழியாக நாம் இதனையே கற்பிக்கிறோம். இக்கல்வி அனைவருக்குமானது என்றாலும் நம் கொள்கைகளில் உடன்பாடு இருப்பதுதான் அடிப்படை. மாறுபடுவோரை வற்புறுத்த வேண்டாம். ஆகவேதான் நம்மவர் யாவரும் என விளிக்கிறோம். ஊழிக்காலத்திற்கென எண்ணற்ற கருத்துக்களை பயில வேண்டியுள்ளது. இறையியல், மெய்யியல், பல்வேறு நுட்பங்கள், சிறாருக்கான மரபுக்கல்வி உள்ளிட்டவற்றை நாம் உணர்ந்து கொண்டுள்ளோம். அவற்றை நம் கூட்டத்தவருக்கு வழங்குவதே எம் வினை. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றார் நம் ஆசான் திருமூலர். அம்மையப்பரின் தொண்டர்களாகும் அனைவருக்கும் இப்பண்பு அமைவதே இயல்பு. அம்மையப்பரின் குழந்தையாக உணர்ந்து அம்மெய்மையினால் மட்டுமே வாழ்ந்து கொண்டுள்ள எனக்கு அருளப்பெறும் கருத்துக்களை நம் கூட்டத்தவராகிய உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டியது என் பொறுப்பு. அவ்வகையில் செம்மை கல்வி எனும் பெருந்தலைப்பின் கீழ் பல்வேறு கொள்கைகளையும் வழிகாட்டல்களையும் நாம் வெளிப்படுத்த விழைகிறோம். இதற்கென ஆக்கப்படும் வலை ஒளியில் நம் கொள்கைகளை வெளியிட உள்ளோம். இறையியல், மரபு கல்வி, செம்மை நுட்பங்கள், ஊழிக் கல்வி ஆகிய நான்கு பிரிவுகளில் நம் கொள்கைகள் வெளியாக உள்ளன. இவ்வலையொளி அனைவருக்குமானது. இதற்கென எவ்வித கட்டணமும் இல்லை. நாம் நம்முடைய பொருளாதார தேவைகளுக்காக கட்டணம் சார்ந்த வகுப்புகளை நடத்துகிறோம். தொழில் செய்து வாழ வேண்டும், நன்கொடைகளால் வாழ வேண்டாம் என்பதனால் அவ்வாறு செய்கிறோம். ஒரு சூழலில் தொழில் செய்யாமல் மக்கள் வழங்கும் கொடைகளால் மட்டும் வாழலாம் என்ற நிலை ஏற்படும். அப்போது நாம் எத்தொழிலும் செய்யப்போவதில்லை. அதற்கான காலம் இன்னும் சற்று தொலைவில் உள்ளது. ஆகவேதான் பொருள் சேர்க்கைக்கான வகுப்புகளையும் முன்னெடுக்கிறோம். அதேவேளை அடிப்படையான கொள்கைகளை அனைவருக்குமான தளத்தில் முன்வைக்க வேண்டும் என்பதனால் செம்மை கல்வி எனும் வலை ஒளியினை தொடங்குகிறோம். இறையியல் பாடங்கள் ஐந்து உள்ளன. அவற்றை ஒவ்வொன்றாக வெளியிட்டு இப்பணியினை தொடங்குகிறோம். ஆணவம், கண்மம், மாயை, சிவம், சக்தி ஆகிய ஐந்து பாடங்கள் இறையியலில் உள்ளன. இறையியல் வகுப்பின் போது நாம் நடத்திய பாடங்களின் பதிவுகள் இவை. அப்பாடங்கள் பொருத்தமானோர் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதனால் அவற்றை அப்படியே வெளியிடுகிறோம். மரபு கல்விக்கென ஆசிரியர்கள் உள்ளனர். அவர்கள் இணைய வழியில் கற்பிப்பதற்கான முன்னெடுப்புகளில் ஈடுபட்டுக் கொண்டுள்ளனர். தமிழ், எண்ணியல், செம்மை கொள்கைகள் ஆகியன பாடங்கள். உடல் நலம், இயற்கையியல், ஐம்பூத கொள்கை, முப்பொருள் கொள்கை உள்ளிட்டவை யாவும் செம்மை கொள்கை எனும் பாடத்தில் உள்ளன. சிறாருக்கு புரியும் வகையில் இப்பாடங்களை நம் ஆசிரியர்கள் கற்பிப்பார்கள். வேளாண்மை, ஆநிறை வளர்ப்பு, கட்டுமானம், வீட்டு மருந்து செய் முறைகள், நீர்நிறை நுட்பங்கள் உள்ளிட்டவை செம்மை நுட்பம் எனும் பிரிவில் கற்பிக்கப்படும். இதற்கான ஆசிரியர்களும் அநியமாக உள்ளனர். ஊழிக் கல்வி என்பது ஊழி நூலினை அடிப்படையாக கொண்டு புவி கொள்கைகள், உயிரின கொள்கைகள், வாழ்வியல் கொள்கைகளை கற்பித்தலாகும். இப்பாடத்தினை நானே கற்பிக்க விரும்புகிறேன். இந்நான்கு பிரிவுகளும் செம்மை கல்வி எனும் வலையொலியில் இடம்பெறுவன.
நம் கொள்கைகளில் உடன்பாடு கொண்டோர் இவ்வலையொளியில் இணைந்து கொண்டு பாடங்களை கற்பீராக. உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இப்பாடங்களை கற்பிப்பீராக. இப்பணிகளில் எனக்கு துணையாக நிற்கும் அனைவரின் உண்மையினையும் வணங்குகிறேன். சொந்தமான பல்வேறு பணிகளையும் பொருட்படுத்தாது இறைப்பணிக்காக தம் உழைப்பினையும் திறனையும் நல்கும் அவர்கள் அனைவரும் அம்மையப்பரின் திருத்தொண்டராகவே சமூகத்தில் அறியப்படுவர். அத்தொண்டரின் ஒப்படைப்பு இல்லையேல் என் வினைகள் நிறைவேற்ற அடையாமல் தேங்கியிருக்கும். எல்லாம் வல்ல அம்மையப்பர் அருள் நிறைவதாக. அன்புடன் மா. செந்தமிழன். செம்மை கல்விக்கான பாடங்களுக்கென செம்மை கல்வி எனும் புதிய யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டுள்ளது. செம்மை கல்வி யூடியூப் சேனலுடைய லிங்க் இக்காணொலியின் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளோர் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். இறையியல், மரபு கல்வி, செம்மை நுட்பங்கள், ஊழிக்கல்வி ஆகிய நான்கு பாடங்களுக்கு தனித்தனி பிளேலிஸ்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தலைப்பிலான வகுப்பு வெளியாகும் போதும் அவை அதற்குரிய பிளேலிஸ்டில் இணைக்கப்பட்டு வெளியாகும். இத்தலத்தில் முதல் பாடமாக நெல்லை பாபநாசத்தில் 16/4/2021 முதல் 21/4/2021 வரை நடைபெற்ற இறையியல் வகுப்பு வெளியாகிறது. இறையியல் பாடத்தொகுப்பு ஆணவம், கண்மம், மாயை, சிவம், சக்தி எனும் ஐந்து பாடத்தலைப்புகளை கொண்டது. முதல் பாடமாக ஆணவம் எனும் தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் ஆற்றிய உரை வெளியாகிறது. பாடங்களின் தலைப்பும் வரிசையும் காணொலியுடன் இணைக்கப்பட்டிருக்கும். முறையாகவும் முழுமையாகவும் தொடர்ச்சியாகவும் இவற்றை கற்று பயனடைவீர்களாக. செம்மை கல்வி எனும் யூடியூப் சேனலுடைய லிங்க் இக்காணொலியின் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த சுட்டி வழியாக செம்மை கல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். நன்றி.